வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை 2023 ஜூன் 29 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர கடல் தொழில் செய்வது எப்பொழுது? காற்று பற்றி அறிவிப்பு மீனவர்களுக்கானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில், அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி, வலுவான மேலடுக்கு சுழற்சியாக தரையோடு இணைந்த மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலோர ஒட்டுமொத்த மாநிலங்கள் வழியாகவும் வட இந்தியா நோக்கி பயணிக்கிறது. குமரிக்கடல் பகுதி வழியாக, மன்னார் வளைகுடா வழியாக, இலங்கையின் சுற்று வட்டார கடற்பகுதி வழியாக வங்கக்கடலில் வடக்கு நோக்கி, மேற்கு வங்கம் நோக்கி பயணித்து அது இமயமலை ஒட்டி திசை மாறி மேற்கு நோக்கி திரும்பி டெல்லி வரைக்கும் அது தென்மேற்கு பருவக்காற்றை எடுத்து செல்கிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக பயணிக்கிறது. குமரிக்கடல் காற்று, தென்மேற்கு பருவக்காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி, கோடியக்கரை முனை, இலங்கை வழியாக, ஒடிசா, மேற்கு வங்கம் வழியாக இமயமலையை ஒட்டி பயணித்து காற்று சுழற்சிக்கு செல்கிறது. இதன் காரணமாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல், ராமேஸ்வரம் கடற்பகுதி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கிறது. விட்டு விட்டு வலுவாக வீசுகிறது. அவ்வப்பொழுது சற்று வலு, அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட மன்னார் வளைகுடாவில் வீசி கொண்டிருக்கிறது. சீராக 40-35 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை முனைப்பகுதியில் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே இந்த மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லையும் காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், தென்மேற்கு பருவக்காற்று நேரத்தில் கூட தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சாதாரண தோணி பழக்க சரக்கு போக்குவரத்து கூட நிறுத்தி விடுவார்கள். அது கூடுதல் திறன் கொண்டிருந்தாலும் அது காற்று சவாலாக இருக்கும் என்பதனால் அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதனால தான் மீனவர்களுக்கு பொதுவாக மீன்பிடித்தொழிலுக்கு இந்த காற்று கை கொடுக்காது, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும், ராமேஸ்வரம் இலங்கை இடைப்பட்ட பகுதியிலையும், அதே போல் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும், கோடியக்கரை முனை ஒட்டிய யாழ்ப்பாணம் கோடியக்கரை இடைப்பட்ட கடற்பகுதியிலையும், குமரிக்கடலை நோக்கி தெற்கு கேரளா, அதாவது திருவனந்தபுரத்துக்கு தெற்கு இருக்கக்கூடிய காற்று குமரிக்கடல் நோக்கி வரும். அதனால் கன்னியாகுமரி மீனவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். தொடர்ந்து இது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னொரு 15-20 நாளைக்கு இருந்து தான் இருக்கும். அது தென்மேற்கு பருவக்காற்று என்றாலே குமரிக்கடல் பகுதிகளுக்கு அச்சுறுத்தல் தான். அடுத்தது திருவனந்தபுரத்து வடக்கே தொடங்கி குஜராத் வரைக்கும் காற்று கடற்கரையை நோக்கி வரும் என்பதனால் கடலுக்குள்ளே இறங்குறது தான் சிரமம். ஆனால் மீன்பிடித்து கொண்டிருப்பவர்களை கரையை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். கரைக்கு போ, கரையில் ஏறு, கரையேறுன்னு காற்று அந்தளவிற்கு சவாலாக இருக்கும். ஆனால் அது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். கரைக்கு கடலில் உருங்கவில் வேறு எந்த நாட்டுக்கும் கொண்டு போயிடாது. இந்திய நாட்டுக்கு தான் கொண்டு வரும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் ஓமனில் மீன் பிடித்தாலும் அவர்களை வந்து குஜராத் கொண்டு வரும், ஏமனில் மீன் பிடித்தாலும் அவர்களை குஜராத் கொண்டு வரும் அல்லது மகாராஷ்டிரா கொண்டு வரும், சோமாலியாவில் மீன் பிடித்தாலும் அது இந்திய கரைக்கு தான் கொண்டு வரும், ஏடன் வளைகுடால் மீன் பிடித்தாலும் இந்திய கரைக்கு தான் கொண்டு வரும். அது வேறு விஷயம். ஆனால் அது சவால் நிறைந்த காற்றாக இருக்கும், படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் என்பதனால் மிகவும் மிகவும் எச்சரிக்கை தேவை. அரபிக்கடலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. கடல் சீற்றமாக இருக்கும். ஒட்டுமொத்த கேரளா, அதாவது கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் கடும் கடல் சீற்றம் இருக்கும். காற்று வலுவாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இதை விட அதிகமாக இருக்கும். கேரளாவில் ஜூலை 3, 4, 5 தேதிகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். கேரளாவில் கடல் சீற்றம், தென்மேற்கு பருவ மழை வலுக்கப் போகிறது. ஜூலை 3, 4, 5 தேதிகளில் டோட்டலாகவே உங்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் கடல் சீற்றமும் காற்றும் தான். ஆனால் கரையை நோக்கி காற்று, ஆடுகடலில் எச்சரிக்கை மீன்பிடிக்கணும். கடற்கரை ஓரத்தில் ஏதாவது நிகழ்வு இருந்தால் காற்றை திசை மாற்றி கொண்டு போகும். வங்கக்கடலில் தான் அடிக்கடி நிகழ்வு உருவாக போகிறது. அரபிக்கடல் காற்று கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா வழியாக தான் அது நாட்டின் தரைப்பகுதிக்கோ அல்லது வங்கக்கடல் வழியாக தரைப்பகுதிக்கோ பயணிக்கும். ஆகவே அரபிக்கடலில் தொடர்ந்து எச்சரிக்கை தேவை. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் எச்சரிக்கை தேவை. கண்டிப்பாக மன்னார் வளைகுடா, ராமேஸ்வரம் பகுதியில் எச்சரிக்கை தேவை. வடகடலோரம் மீன்பிடிக்கலாம். அந்த வடகடலோரத்தில் மீன்பிடிக்கிறதுனா அந்த காற்று தரையிலிருந்து வரும். தமிழ்நாட்டின் தரையிலிருந்து வங்கக்கடலில் இறங்கி
கல்கட்டா நோக்கி போகும் அந்த காற்று. ஆகையினால் அங்கும் எச்சரிக்கை தேவை. தொடர்ந்து காற்று ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தல் நலம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.